டாக்டர் எங்க ஃபேமிலியில் சில இஷ்யூஸ் இருக்கு அதனால இவங்களுக்கு ஞாபகம் வந்ததும் நீங்க இப்போதைக்கு வெளியில சொல்ல வேணாம் டாக்டர் இப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம ப்ரொமோட கொடுத்திருக்காங்க எபிசோட்ல என்னென்ன சம்பவம் அவசியமா இருக்கணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ரோஜா எபிசோட் நேர்களுக்கு வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு தான் மோதல் அப்படின்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க வரக்கூடிய எபிசோட்ல என்ன சம்பவம் நடக்கு வாய்ப்பு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செண்பகத்துக்கு எல்லாமே ஞாபகம் வர சூழ்நிலை இருக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்பத்துக்கு டாக்டர் வந்து பேசிட்டு இருக்காங்கிட்ட நீங்கள் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காங்க நம்ம செண்பகத்துக்கு நம்ம அணுகிறது ஞாபகம் அது மட்டும் இல்லாமல் அவங்க பேர் என்னன்னு கேட்கும் போது செண்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்போ நம்ம ரோஜாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மாவுக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அர்ஜுன் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி காரில் ஆக்சிடென்ட் ஆனது இவங்க தானா ஸோ இவங்க தான் நம்ம செண்பகத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுனும் வந்து தெரிஞ்சுக்கிறாரு ஸோ இதுக்கப்புறம் நம்ம டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சரி அர்ஜுன் இவங்க பழசாக ஞாபகம் வந்து வச்சு பயப்பட தேவையில்லை அவங்க ரெக்கவர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம இல்லாமல் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம செண்பகத்துக்கு பழைய ஞாபகங்கள் வந்தாலும் இப்போ என்ன நடக்குதுன்ற விஷயத்தை பற்றி நம்ம செண்பகத்தான் சொல்ல முடியாமல் போக போகுது ஸோ இப்போ நம்ம செண்பகம் வந்து அணு யார் திவ்யா சாட்சியா என்று சொல்ல முடியாமல் போக போகுது ஸோ இப்போ நம்ம எதுக்கு இங்கே நடிக்க வந்தோம் அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு டோட்டலாகவே மறந்துருக்க போது ஸோ இப்போ என்ன நடக்க போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் நம்ம அர்ஜுன் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா நீங்கள் ஞாபகம் வந்த விஷயத்தை எதுவுமே சொல்லாதீங்க நீங்கள் இத்தனை நாளாக வந்து இருபது வருஷம் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சரசு என்ற பேரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க நர்ஸாக வொர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் வந்து எல்லாம் ஒன்றுமே சொல்ல போகிறாரு ஸோ இப்போ நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கான காரணம் அவங்களை யாரும் கூப்பிட்டு வந்தாங்கன்றது எல்லாத்தையுமே நம்ம அர்ஜுன் சொல்ல போகிறாரு சொல்லிட்டு நம்ம சென்பத்தூர் என்ன சொல்லப் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி சரஸ்வதியாகவே நடிச்சிட்டு நான் சொல்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் வந்து நம்ம சென்பத்தூர் சொல்ல போறாங்க ஸோ எப்படி வரக்கூடிய எபிசோட்ஸ் ரொம்பவே சுவாசியமாக கொண்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க